தார தப்பட்டை படம் எப்படி இருக்கு? படம் அருமையா வந்திருக்கு, அட்டகாசமா இருக்கு சார். படம் பிடிக்கலங்க சார் எனக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு, படம் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஒன் மோர் ஒன் மோர் பாக்கலாம் மாதிரி இருக்கு. பல ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்களோ அதுக்கேத்தபடிதான் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படம் பாக்கிறதுக்கு படம் ஒரு வாட்டி பாக்கலாம், நல்லா இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சார் சார் ஹாப்பி சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த டெம்போ வந்து எங்கும குறையலங்க. படம் தாருமா சான்ஸே கிடையாது. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடா போகுது, நல்லா இருக்குது. ஹாஃப் வந்து சூப்பர், செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே மனசு கலக்கிற மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் நல்லா தான் போகுது, செகண்ட் ஹாஃப்லாம் எல்லாரும் அழுதுடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் தின்னுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நார்மலாக போகுது, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா டச்சிங்காக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஒரு கேஷுவல் நோட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் ஃபோக் டான்சர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. மூவி ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப் போகும்போது சீரியஸாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆரம்பம் நாட்டுப்புற கலைஞர்களை பற்றி சொல்லிட்டு வந்தாலும் படம் வந்து கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்குங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக ஆரம்பிச்சதோ கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நினச்ச மாதிரியே கமர்ஷியலாக தான் போச்சு, அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் நல்ல செம்ம விறுவிறுப்பாக ஆகுது. எந்த அளவுக்கு இறங்கி குத்துறோமோ அந்த அளவுக்கு இறங்கி குத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த பொண்ணு வந்து பண்ணது பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பர் மேட்டர், நல்ல மேட்டர். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணவுடனே கொஞ்சம் என்டர்டைன்மெண்டாக போகுது. கிளைமேக்ஸ் வந்து சான்ஸே இல்லை, பாலா டச் பாலா டச் தான். இந்த படத்தில் வந்து வரலட்சுமி கேரக்டரும் சசிகுமார் கேரக்டரும் எந்த அளவு அவங்களுக்கு ஆப்டாக இருந்திருக்கு? வரலட்சுமி ஹீரோ, அவர் நடிப்பும் நல்லாது. சசிகுமாரோட அந்த ஒரு லேடிஸ் நடிச்சு ரொம்ப சூப்பராக இருக்கு படம். பாலனுடைய செதுக்கல் எப்படி இருக்கோ அதை வந்து அருமையாக வெளிப்படுத்திருக்காங்க, அவங்களுடைய வெளிப்பாடு அருமையாக இருக்கு. இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். சசிகுமார் நல்லா நடிச்சிருக்காரு. சொல்லப்போனால் வரலட்சுமி அவங்க தான் படத்தோட ஹீரோ. சத்தியமாக சூப்பர். சசிகுமார் ஓகேங்க, வரலட்சுமி நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க. சசிகுமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வரலட்சுமி கேரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்லா நடிச்சிருக்காரு சசிகுமார். வரலட்சுமி ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் தின்னுட்டாங்க. கண்டிப்பாக இது வரலட்சுமிக்கு நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வந்து பாலா சார் நல்லா நடிக்க வச்சிருக்காரு. சசிகுமார் ஆஸ் யூஷுவல், ஐ மீன் லைக் அவரோடது இதுக்கு முன்னாடி நம்ம படம் முன்னாடி வந்திருக்கோம், அதே மாதிரி அவரது ஆஸ் யூஷுவல் நல்ல ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. இளையராஜாவோட 1000வது படம், மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கு? ராஜா சார், ராஜா சார் தான் பேச்சே கிடையாது. மியூசிக் வந்து ராஜா சார் வந்து கலகியிருக்காரு. சின்ன வயசுலேருந்து அவர் மியூசிக் கேட்டு தான் இருக்காங்க. இதில் ஒன்றும் செப்பரேட்டாக சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இது வந்து அவரோட 1000வது படம்னு எனக்கு தெரியல. டெம்போ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுற லாஸ்ட் வரைக்கும். படத்தோட பிகெஸ்ட் ப்ளஸ்ஸே அதுதான் சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆரம்பமே இளையராஜாவோட டாமினேஷன் அங்கே தெரியறது. பாட்டு எல்லா பாட்டும் நல்லாது. எல்லா படத்தோட இசையும் பெட்டர்னு பார்த்தா இந்த படம் இன்னும் சூப்பராக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சாங் கட் பண்ணிட்டாங்க, ஆட்டக்காரி மாமன் பொண்ணுன்ற ஒரு டூயட்டு, அதை பற்றி யாருமே சொல்லலை. ஸோ அதான் ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. பாலாவின் முன்னாடி படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் எந்த மாதிரியான வேறுபாடு பார்த்தீங்க? கம்பேர் பண்ண முடியாதுங்க. பாலசர் படம் எல்லாம் பிடிக்கும், ஆனால் இந்த படம் பிடிக்கலங்க. அவருடைய படம் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். பாலா டச் பாலா டச் தான். பாலாவோட டைரக்ஷன் ரொம்ப அட்டகாசம். போன படத்தோட இந்த படத்துக்கு போறாள். பாலா சார் வந்து திருப்பி ஒரு பெரிய டைரக்டர் வந்து நல்லா நிரூபிச்சிருக்காரு. பட் இதுதான் பாலாவோட பெஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தை வந்து நல்லா தெளிவாக பண்ணியிருக்காரு. நான் பாலா சார் கிட்ட இதை எதிர்பார்க்கல, இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கலாம். அந்த சில இடத்துல வந்து சிம்பிள் லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பிதாமகன் மாடுலேஷன் இருந்தது, ஆனால் பிதாமகன் மாதிரி கிடையாது. இந்த படத்தோட முக்கியமான கதை அம்சம் வந்துட்டு நாட்டுப்புற கலையை எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டுப்புற கலையை எந்த அளவுக்கு ரியாலிட்டியா படத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க? அதாவது நான் வந்து ஒரு வில்லேஜ் தான், சென்னைக்கு வந்து 10-15 வருஷம் ஆகுது. பட் எங்க ஊர்லனா வந்து கரகாட்டம்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் கரகாட்டத்தை பத்தி பேஸ் பண்ணி எடுத்தது வந்து ஒரு ரியலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு நேச்சுரலா தான் காமிச்சிருக்காங்க. எங்க ஊர்ல இருக்கிற மாதிரியே கரெக்டா தான் எடுத்திருக்காரு. ஒரிஜினாலிட்டியா பண்ணிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இடத்துல கூட நாட்டுப்புறத்துலாம் பாசிட்டிவ் பற்றினா பரவாயில்ல, ஒரு நெகட்டிவ் கூட எனக்கு தோணலை. பாசிட்டிவ்னா அதான் பழைய கிராமத்துக்கு அதை வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பாசிட்டிவ் கொஞ்சம் வெறுப்பாகுது, படம் பாகுது. செகண்ட் ஹாஃப் நல்லாகுது. வைலண்ட் ஃபைட் கொஞ்சம் லைட்டாக அவாய்ட் பண்ணிருக்கலாம். நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பாசிட்டிவ்னா கண்டிப்பாக அந்த ஃபோக் டான்சர்ஸ் அவங்களோட இதெல்லாம் காமிச்ச அந்த விதம் தெளிவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது படம். பாசிட்டிவ்ன்றப்போ வந்து நாட்டுப்புற கலையை வந்து எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு சிறப்பாக யாரும் பண்ணியிருக்க முடியாது. பாசிட்டிவ்னா இசைஞான இளையராஜா அவர் மியூசிக் தான் ஃபஸ்ட்டு. லேடிஸோட பார்க்குற மாதிரி இல்லைங்க படம். நெகட்டிவ்ன்றது வந்து இந்த வில்லன் கேரக்டரை வந்து வழியை வந்து கொண்டு வந்து ஒரு நல்ல கலைஞர்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து சினிமாவை பண்ணியிருக்காருன்றது தான் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குங்க.